Hi friends, welcome to Smart Ideas Academy. In this video, we will TNPSC repeated questions in all exams. So, in the Indian National Movement, what questions are repeated? In the exams, there are questions in the wipe. So, what are the questions? So, first question is, on March 1857, தூக்கிலிடப்பட்டவர் ஸோ 1857 ரிவால்ட் வந்து நமக்கு தெரியும். அந்த பீரியடில் யாரை வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே. ஸோ இவர் வந்து பெங்கால் சிப்பாயாக இருந்திருப்பார். ஸோ அந்த கொழுப்பு தடவிய துப்பாக்கியை வந்து யூஸ் பண்ண மறுத்திருப்பார். அதனால் ஃபர்ஸ்ட்டு இவர் தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பாக ஒரு குரல் கொடுத்துருப்பாரு. இவரை தொடர்ந்து தான் இந்த புரட்சி வந்து எல்லாத்தையுமே அந்த இது வந்து எழுந்து இந்த புரட்சி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 29th March 1857 மங்கள் பாண்டே. நெக்ஸ்ட்டு, பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம். ஸோ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாகூர் சதி வழக்கில் அவர் வந்து ஈடுபட்டிருப்பார். இதுதான் மெயினாக அவரோட டெத் சென்டென்ஸ்க்கான காரணம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங், ராஜ்குரு அண்டு சுக்தேவ் இவங்க மூணு பேருக்கும் சேர்ந்து தான் இந்த சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது தூக்கு தண்டனை. இது வந்து 23rd March 1931 எந்த டேட் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம். 23rd March 1931 அன்னைக்கு தான் தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர் என்ன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பாம்ப் கேஸ்னு சொல்லுவாங்க. முன்னாடி நம்ம பார்த்தது லாகூர் கான்ஸ்பிரேசி கேஸ், இது வந்து சென்ட்ரல் பாம்ப் கேஸ். ஸோ இது வந்து பகத்சிங்கோட யார் சேர்ந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா பத்திகேஸ்வர் தத், இவர் தான் சேர்ந்து, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 8 April 1929 அப்போ பாம்பு போட்டிருப்பாங்க. டெல்லியில் பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள். ஸோ இந்த மாதிரி குவஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கு. March 23rd 1931. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 1857 ரிவால்ட் ரிலேட்டடாக இந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் வந்து மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த ரூலர்ஸ் வந்து இருந்தாங்க, ஏன்னா இவங்க எல்லாருமே 1857 ரிவால்ட்டில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஆட்சி, பகதூர் ஷா 2. நெக்ஸ்ட்டு மத்திய இந்தியா, ஸோ சென்ட்ரல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராணி லக்ஷ்மி பாய். லக்னோவில் வந்து பேகம், ஹஸ்ரத் மகள் அண்ட் கான்பூர் தாந்தியதோப். ஸோ இதில் இன்னொரு கம்பாரிசன் கூட கேட்பாங்க, இவங்கள தான் யார் யார் வந்து எந்தெந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அதையும் ஒரு கம்பாரிசனாக கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் அது நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது, கீழ்கண்டவாறு 1857 ஆண்டு புரட்சியை ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் அழைக்கின்றனர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து இதை வந்து ஒரு விதமாக அழைப்பாங்க 1857 ரிவால்ட்டு. இதே அந்த சைடு பிரிட்டிஷ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு விதமாக அழைக்கிறாங்க. அவங்க வந்து இது நார்மலாக வந்து இராணுவ கிளர்ச்சி, சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம வந்து இதை எப்படி பார்க்குறோன்னா இதை வந்து ஒரு கிரேட் ரிவால்ட்டாக, இல்லை ஒரு பெரும் கிளர்ச்சி, வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரப்போர், விடுதலை இயக்கமாக இதை வந்து நம்ம பார்க்குறோம். பிகாஸ் இதுக்கு முன்னாடியே வந்து வேலூர் புரட்சி வந்திருக்கும் 1806. ஸோ அது வந்து இதுக்கே முன்னோடின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இந்தியாவோட ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கான ஒரு முன்னோடி அப்படின்னு இந்த 1857 ரிவால்ட்டை தான் ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. 1857 1806, ஆனால் இந்திய சுதந்திரத்துக்கு இதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு முன்னோடி. பிகாஸ் அது வந்து தமிழ்நாட்டு லெவலில் வந்திருக்கும், இது வந்து இந்தியா ஃபுல்லாக வந்ததுனால இதுதான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். ஸோ இதையே வந்து விடி சவார்கர், இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது மட்டும் இல்லாமல் நியூ புக்ஸில் ஒரு 3-4 ஆத்தர்ஸ், இந்தியன் ஆத்தர்ஸ் ஒவ்வொரு விதமாக இதை வந்து சொல்லியிருக்காங்க. த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு, சுதந்திர போர் அப்படின்னு விடி சவார்கர் வந்து சொல்லியிருக்காரு.
கீழே கொடுக்கப்பட்டவைகளில் தயானந்த் சரஸ்வதி எழுதிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ தயானந்த் சரஸ்வதி வந்து பார்த்திங்கன்னா சத்தியார்த்த பிரகாஷ், இது வந்து இவர் எழுதின நூல் தான். இந்த வேதங்கள் அப்புறம் ஆரிய சமாஜ் அது ரிலேட்டட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பட் அதுதான் ஆன்சர் கிடையாது. இவர் வந்து கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வந்து சொல்லியிருப்பார். அண்ட் ஆரிய சமாஜை இவர் வந்து 1875 வந்து ஸ்டார்ட் பண்ணி இருப்பார். ஆனால் இவருடைய நூல் என்ன பார்த்தீங்கன்னா சத்தியார்த்த பிரகாஷ். அடுத்து இதே மாதிரி இந்த ரூலர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூமெண்ட் ரிலேட்டடாக, அதாவது அவங்களுடைய ஆர்கனைசேஷன் மூமெண்ட் இல்லை அவங்க புக்ஸ் ரிலேட்டடாக இப்படி ஒரு கம்பேரிசன் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள், நவீன இந்தியாவின் வெடிவெள்ளி, ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் யாரை சொல்லுவாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இது மெயினாக வந்து இந்த அதாவது இந்த ராஜாராம் மோகன் ராய் இந்த மாதிரி நேஷ்னல் ரெனைசன்ஸ்னு நமக்கு ஒரு டாபிக் வந்து இருக்குது, அதாவது இந்த மறுமலர்ச்சி பீரியட் சொல்லுவாங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து ரூலர்ஸோட இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வந்து வைப்பாங்க. இந்து சமயத்தின் மார்டின் லூதர், இது வந்து சுவாமி தயானந்த் சரஸ்வதி. நியூ இந்தியா காமன்வெல்த், இது எல்லாமே அன்னிபாசன் தான். சூரிய ஒளி மூலம் மின்சாரம், ராஜா ராமகிருஷ்ண மடம், அதாவது விவேகானந்தர். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் வந்து கண்டிப்பாக கம்பாரிசன் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1857 ரிவால்ட்லேருந்து வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மறுமலர்ச்சி பீரியட்லேருந்து வருது, அதாவது அந்தந்த ரூலர்ஸ் அவங்கவுங்க இயக்கம் அந்த மாதிரி ஒரு கம்பாரிசன். தேர்ட் ஐஎன்சியில் வந்து பார்த்தா இந்த மூமெண்ட் ரிலேட்டடாக நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, சிவில் டிசபிடன்ஸ் மூமெண்ட், அதனோட இயரை வந்து ஒரு கம்பாரிசன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 8th ஆன்சர் வந்து பி தான், 2413. இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யார்? ஸோ ஃபவுண்டர் ஆஃப் இந்திய நேஷனல் காங்கிரஸ். இந்திய நேஷனல் காங்கிரஸ் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின் வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது எப்போ உருவாச்சு, இதை தொடங்கினவர் யார், இதனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார், செகண்டு, தேர்டு பிரசிடென்ட்டு, அப்புறம் காந்தி வந்து எந்த இதில் தலைமை தாங்கினார், இந்த மாதிரி முக்கியமான சில கொஸ்டின்ஸ் தான் இதை சுற்றி வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்திய நேஷனல் காங்கிரஸ் ரிலேட்டடாக, சாரி, ஆலன் ஆக்டிவன் ஹியூம், இவர் தான் வந்து 1885 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதனோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரும் பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு அப்புறம் 1885, 1886, 1887 யார் யார் தலைவர்களாக இருந்தாங்க இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. பின் வருவனவற்றை காலவரிசைப்படி அடுக்குக. ஸோ இந்த மாதிரியும் பிகாஸ் இந்த ஐஎன்சி இந்த பீரியட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இயர் பேஸ்டு தான். ஸோ இந்த மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படி இல்லைன்னா மேக்ஸ்டி ஃபாலோயிங் டைப் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து நம்ம எல்லாமே படிக்கும் போதே இயரோட படித்து வச்சிடும். கம்யூனல் அவார்டு வகுப்பு கொடை வந்து 1932 வந்து வந்திருக்கும். நேரு அறிக்கை 1928, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931, சைமன் குழு வருகை இது வந்து 1927. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 தான், 4, 2, 3, 1 தான் ஆன்சர். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே உப்பு சத்தியாகிரகம், அப்புறம் ஒத்துழையாமை இயக்கம், குவிட் இந்தியா மூமெண்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இயர் பேஸ்டாக வந்து படித்து வச்சுக்கோங்க. பிகாஸ் டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. மகாத்மா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்ன? ஸோ பைகாட், காந்தி வந்து எந்த மூமெண்ட் படி முக்கியமாக எல்லாத்தையும் பைகாட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், இதுக்கப்புறம் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டு, குவிட் இந்தியா மூமெண்ட் எல்லாமே பைகாட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அதுக்கான இனிஷியேட்டிவ் மூமெண்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு தான். இதில் தான் நம்ம வந்து ஸ்கூலு, காலேஜு, அதுக்கப்புறம் அவங்களோட அவங்க தர ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பைகாட் பண்ணுவோம், எங்களுக்கு இது வேணாம். ஸோ நமக்கான நிறைய ஸ்கூல்ஸை உருவாக்கணும், காலேஜை உருவாக்கணும், இந்த மாதிரி எல்லாமே இந்த மூமெண்ட்லருந்தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 1920 கல்கத்தா செஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் பற்றி காந்தி சொல்லியிருப்பார். 1940 காங்கிரஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக எவ்வகையான போராட்டத்தை கையாண்டது? ஸோ 1940
1940ல காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு பீரியடில் 1920னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், 1930னா சிவில் டிசோபீடியன்ஸ், 1942னா குவிட் இந்தியா. இந்த மாதிரி 1940ல வந்து நம்ம என்ன இதை வந்து ஸ்டார்ட் பண்ணனா இண்டிவிஜுவல் சத்தியாகிரக, அதாவது தனிப்பட்ட ஒரு சத்தியாகிரகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து அக்டோபர் 17, 1940 தான். இதில் ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகியாக யார் இருந்திருப்பாங்கன்னா வினோபா பாவே இருந்திருப்பார். தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சருக்கு 1954 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1954 இந்த பீரியடில் வந்து மூணு பேருக்கு பாரத ரத்னா வந்து கிடச்சிருக்கும். ராதாகிருஷ்ணன் பிரசிடெண்டாக இருந்தவர், சசிவி ராமன் இந்த சயின்ஸ் இதுக்காக, அண்டு ராஜாஜிக்கு வந்து கிடச்சிருக்கு 1954. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவின் இரும மனிதர் என அழைக்கப்படுபவர், இது எல்லாருக்குமே தெரியும், வல்லபாய் பட்டேல். ரவீந்திரநாத் தியாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார்? ஸோ இது ரொம்ப 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 ஃபேமஸான க்வெஸ்சன். இது வந்து ஜாலியன் வல்லபாக் படுகொலை 1919 நடந்திருக்கும். ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான், பிகாஸ் அதில் நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இவர் வந்து அந்த நைட்ஹுட் பட்டத்தை வந்து வேணான்னு சொல்லியிருப்பார். அது வந்து பிரிட்டிஷர்ஸ் கொடுத்த ஒரு பட்டம். நவீன இந்தியாவின் சிற்பி, ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா யாருன்னு பார்த்தா ஜவஹர்லால் நேரு தான். பிகாஸ் இவர் தான் வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் இந்தியாவை நிறைய புது புது டெக்னாலஜி கொண்டு வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயத்த உருவாக்கியிருப்பார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது? ஸோ எத்தனை வருஷம் வந்து காமராஜர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்திருக்காருன்னா 9 இயர்ஸ். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் தான், நிறைய எக்ஸாம்ஸில் இது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ 1954லேருந்து 1963 வரைக்கும் இருந்திருப்பார் கண்டினியூஸாக, அதாவது ரெண்டு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து இருந்திருப்பார். 1963ல் INCயோட பிரசிடெண்ட்டாக இவர் வந்து செலக்ட் ஆகி இருந்திருப்பார். ஸோ இதுதான் ஓவரால். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது டாபிக் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக எடுக்கணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லலாம். ஸோ நாங்கள் அதை வந்து வீடியோவாக எடுத்துருவோம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.